என் தாய் தமிழை தலை வணங்கி அனைத்து உறவுகளுக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்கள். இரண்டாவது சர்வதேச யோகா தினத்தை கொண்டாடும் முகமாக எமது மக்களும் எமது வருங்கால சமுதாயமான மாணவ செல்வங்களும் பயன்படும்படியாக அவர்கள் எளிதில் செய்து பலனடையக்கூடிய ஒரு சில யோக பயிற்சிகளை உள்ளடக்கியதாக இந்த ஒளிப்பேழை அமைகின்றது. முதலில் யோகா செய்வதற்கு முன்னர் குருவிற்கு வணக்கம் சொல்லுவது இந்த யோகக்கலையின் மரபாக இருக்கின்றது. அந்த வகையில் இந்த ஓய்வு நிலையில் இருக்கின்றதிலிருந்து குரு வணக்கம் செய்வதற்காக வருகின்ற நிலையை இப்பொழுது பார்க்கப் போகின்றோம். மெதுவாக நிமிந்து உட்காருங்கள். உங்கள் கால்கள் இரண்டையும் மெதுவாக சேர்த்து கொள்ளுங்கள். இப்பொழுது வலது காலினை மெதுவாக மடித்து வைக்கவும். அதன் பின்னர் மெதுவாக இடது காலை மடித்து வைத்து கொள்ளவும். இப்பொழுது கவனித்தீர்களாக இருந்தால் கால் பாதங்களின் இரண்டு பெருவிரல்களுடன் ஒன்றுடன் ஒன்று முட்டியதாக இருக்கும். இந்த ஆசனத்தின் பெயர் வஜ்ராசனம் என்று அழைக்கின்றோம். இப்பொழுது மெதுவாக கையை எடுத்து உங்கள் நெஞ்சுக்கு முன்னாடி வைத்து கும்பிட்டு கொள்ளவும். கண்களை மூடி எங்கள் கண்ணுக்கு தெரிந்த கடவுள் சூரிய பகவானை குருவாக நினைத்து அவருக்கு சொல்லப்படுகின்ற இந்த பாடலை உங்கள் மனதில் இருத்தி கொள்ளுங்கள். ஓம் 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 ஆயிரம் கரங்கள் நீட்டி அணைக்கின்ற தாயே போற்றி அருள் பொங்கும் முகத்தை காட்டி இருள் நீக்கம் தந்தாய் போற்றி தாயினும் பரிந்து தான கடலலை அணைப்பாய் போற்றி தழைக்கும் மோருயிர்கட்கெல்லாம் துணைக்கரம் கொடுப்பாய் போற்றி தூயவர் இதயம் போல துலங்கிடும் மொழியே போற்றி தூரத்தே நெருப்பை வைத்து தாரத்தை தருவாய் போற்றி ஞாயிறே நலமே வாழ்க நாயகன் வடிவே போற்றி நானிலம் முழநாள் மட்டும் போற்றுவோம் போற்றி போற்றி ஓம் சாந்தி சாந்தி சாந்தியே. மெதுவாக வலது கையின் கட்ட விரலை மடித்து அதன் பின் மற்ற விரல்களால் பொத்தி இரண்டு கைகளையும் பின்னுக்கு கொண்டு சென்று இடது கையால் வலது கை மணிக்கட்டை பிடித்து கொண்டு
மெதுவாக மூச்சை வெளியே விட்டவாறு கீழே குனிந்து செல்லுங்கள். காலிலிருந்து எழும்பாது தலை நிலத்திலே முட்டலாம். முட்டக்கூடிய அளவத்திற்கு முட்டிக்கொள்ளவும். இந்த நிலையில் சாதாரணமாக சாதாரண சுவாசத்தில் இருந்துவிட்டு 20 வினாடிகளின் பின்னர் மெதுவாக தலையை நிமித்தி அதன் பின் மெதுவாக மூச்சை இழுத்துக்கொண்டு பழைய நிலைக்கு வாருங்கள். மெதுவாக தலையை நிமித்தி மூச்சை இழுத்துக்கொண்டு உள்ளிழுத்தவாறு பழைய நிலைக்கு வந்து மெதுவாக உங்கள் கைகள் இரண்டையும் முன்னே எடுத்து கைகளை ஒன்றுடன் ஒன்று உரசி காதுப்பகுதி முகம் கழுத்துப்பகுதி போன்றவற்றை துடைத்து உங்கள் கைகளை பார்த்து மெதுவாக கண்களை திறந்து கொள்ளவும். இப்பொழுது மெதுவாக இந்த ஆசனத்திலிருந்து மெதுவாக முன்னே வந்து இந்த ஆசனத்தை நிறைவு செய்து சாதாரணமாக உட்காருவோம். நாங்கள் இப்பொழுது செய்யப்போகின்ற பயிற்சி சூரிய நமஸ்காரம் என்று சொல்லப்படுகின்ற பயிற்சி. இப்பொழுது நேராக நிற்கின்ற இந்த உடலானது நாங்கள் சூரிய நமஸ்காரம் செய்வதற்கு முன்னர் சற்று ஓய்வெடுத்துக் கொள்ள வேண்டிய தேவை இருப்பதால் மெதுவாக தடாசனம் என்கின்ற ஆசனத்திற்கு வருகிறோம். தடாசனம், மெதுவாக கால்களை கொஞ்சம் அகட்டி வைத்து உள்ளங்கைகள் முன்னே பார்த்த மாதிரி தலை சற்று மேலே தூக்கி கண்கள் மூடி ஆழமாக மூச்சினை உள்வாங்கி 2 வினாடிகள் அப்படியே பிடித்திருந்து மெதுவாக மூச்சை முழுமையாக வெளியனுப்புவது. 3 அல்லது 4 தடவைகள் செய்ததன் பின்னர் மெதுவாக கால்களை சேர்த்து கொள்ளுங்கள். கைகளை நெஞ்சுக்கு நேரே கும்பிட்ட நிலைக்கு கொண்டு வாருங்கள். இது நமஸ்கார முத்திரை என்று சொல்லப்படுகின்றது. இப்பொழுது கண்களை திறந்து கொள்ள வேண்டும். கண்கள் சூரிய நமஸ்காரம் செய்கின்ற போது எந்த சந்தர்ப்பத்திலும் மூடிக்கொள்ளுதல் நன்றன்று. இப்பொழுது மூச்சை வெளிவிட்டவாறு ஆரம்ப நிலைக்கு வாருங்கள். இது சூரிய நமஸ்காரத்தின் ஆரம்ப நிலை. முன் தொடைகளின் மேல் உள்ளங்கைகள் தொட்டவாறு இருத்தல் வேண்டும். இப்பொழுது மூச்சினை உள்ளிழுத்தவாறு 1 அப்படியே இடுப்பிலிருந்து பின்னோக்கி வளைதல் வேண்டும். மெதுவாக மூச்சை விட்டவாறு 2 முழங்கால்கள் மடியாது கைகளை மெதுவாக கொண்டு சென்று பாதத்திற்கு பக்கத்தில் வைப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். தலைகளை நன்றாக உள்ளே இழுத்து வைத்திருத்தல் வேண்டும். இப்பொழுது மூச்சை உள்ளிழுத்தவாறு 3 வலது காலை நன்றாக பின்னோக்கி வைத்து மேலே பார்த்தல் வேண்டும். இப்பொழுது மூச்சை வெளிவிட்டவாறு 4 மற்ற காலையும் நேரே வைத்து முள்ளந்தண்டும் கால்களும் தலையும் ஒரே நேர்கோட்டில் இருப்பது போன்று நீராக நிற்றல் வேண்டும். இப்பொழுது மூச்சை உள்ளிழுத்து முழங்கால் குத்தி மூச்சை விட்ட மாதிரி 5வது நிலையில் இருக்கின்றோம். இது ஓய்வு நிலை என்று சொல்லப்படுகின்றது. இதுபோன்று 9வது நிலையும் வரும். இப்பொழுது மெதுவாக மூச்சை உள்ளிழுத்தவாறு அப்படியே கையெடுக்காமல் முன்னோக்கி வருதல் வேண்டும். இது அட்டாங்க நமஸ்காரம் செய்கின்ற நிலையாகும். பாதத்தை வஜ்ராசனத்தில் உள்ளது போன்று படுக்க விடுங்கள்.
இந்த நிலையில் இடுப்பு பகுதி மட்டும் நிலத்தில் முட்டாமல் இருக்கின்றதை கவனிக்க முடியும். பாதங்கள், முழங்கால், வயிற்றுப்பகுதி, நெஞ்சுப்பகுதி, நாடி, கைகள் இவை அத்தனையும் நிலத்திலே இருக்கின்ற பொழுது இடுப்பு பகுதி மட்டும் சற்று தூக்கி வைத்திருத்தல் வேண்டும். இப்பொழுது இந்த நிலையில் சுவாசத்தை வெளியே விட்டுவிட்டு மறுபடியும் மூச்சை உள்ளிழுத்தவாறு ஏழு. இந்த நிலையில் இடுப்பு வரை நிலத்திலே பட்ட மாதிரி மேல் நோக்கி வளைந்திருத்தல் வேண்டும். மூச்சை விட்ட நிலையில் எட்டு. இது ஓர் மலை போன்ற வடிவம் கொண்டது, பர்வதாசனா என்று அழைக்கின்றோம். இந்த நிலையில் பாதங்கள் முழுமையாக நிலத்தில் தொட்ட மாதிரி இருக்க தலையை முழுமையாக கைகளுக்குள் எடுத்து மடக்கி வைத்திருத்தல் வேண்டும். மறுபடியும் ஐந்தாவது நிலை போன்று முழங்காலை மெதுவாக மூச்சை இழுத்து நிலத்திலே குத்தி மூச்சை விட்ட மாதிரி ஓய்வு நிலையில் படுத்தல் வேண்டும். இப்பொழுது மூச்சை உள்ளிழுத்த கொண்டே வலது காலை கைகளுக்கு நேரே கொண்டு வந்து வைத்தல் வேண்டும். ஒரே நேர்கோட்டில் கைகளும் வலது பாதமும் இருப்பது போன்று வைத்தல் வேண்டும். பத்தாவது நிலை. இப்பொழுது மற்ற காலையும் எடுத்து வலது காலுடன் சேர்த்து வைத்தல் வேண்டும். பதினோராவது நிலை பாதகஸ்தாசனம் என்று அழைக்கின்றோம். இப்பொழுது மூச்சை உள்ளிழுத்தவாறு பன்னிரண்டாவது நிலை கும்பிட்ட நிலைக்கு வருதல் வேண்டும். மறுபடியும் மூச்சை மட்டும் கவனித்துக் கொண்டு இலக்கங்களையும் சொல்லுகின்றேன். மெதுவாக ஆரம்ப நிலையில் நில்லுங்கள். கை கும்பிட்ட மாதிரி மெதுவாக கையை கீழே கொண்டு வாருங்கள். மூச்சை வழிவிட்ட மாதிரி மூச்சை உள்ளிழுத்தவாறு ஒன்று, மூச்சை வெளிவிட்ட மாதிரி இரண்டு, மூச்சை உள்ளிழுத்துக்கொண்டு மூன்று, மூச்சை வெளிவிட்ட மாதிரி நான்கு, மூச்சை உள்ளிழுத்து முழங்கால் குத்தி மூச்சை விட்டு ஐந்து, மூச்சை உள்ளிழுத்தவாறு ஆறு. இப்பொழுது மூச்சை வெளியே விட்டுவிட்டு மறுபடியும் மூச்சை உள்ளிழுத்த மாதிரி ஏழு, மூச்சை வெளிவிட்ட நிலையில் எட்டு, மூச்சை உள்ளிழுத்து முழங்கால் குத்தி மறுபடி மூச்சை விட்டு ஒன்பது, மூச்சை உள்ளிழுத்த மாதிரி பத்தாவது நிலை, மூச்சை வெளிவிட்டவாறே பதினோராவது நிலை, மூச்சை உள்ளிழுத்தவாறு பன்னிரெண்டாவது நிலைக்கு வருதல் வேண்டும். இப்பொழுது முன்பக்கமாக செய்கின்றதை கவனிக்கலாம். மெதுவாக கையை கீழே கொண்டு வாருங்கள். ஆரம்ப நிலைக்கு மூச்சை உள்ளிழுத்தவாறு ஒன்று, மூச்சை வெளிவிட்டவாறு இரண்டு, பாதமும் கைகளும் ஒரே நேர்கோட்டில் இருத்தல் வேண்டும். மூச்சை உள்ளிழுத்தவாறு மூன்று, மூச்சை வெளிவிட்டவாறு நான்கு, மூச்சை உள்ளிழுத்து வெளிவிட்டு ஐந்தாவது நிலை ஓய்வு நிலை, மூச்சை உள்ளிழுத்தவாறு ஆறு. இப்பொழுது மூச்சை வெளிவிட்டு விட்டு மறுபடியும் மூச்சை உள்ளிழுத்தவாறு ஏழு, மூச்சை வெளிவிட்டவாறு எட்டு, மூச்சை உள்ளிழுத்து வெளிவிட்டு
ஒன்பதாவது நிலை. மூச்சை உள்ளிழுத்தவாறு பத்து வலது காலை கொண்டு வந்து கையுடன் சேர்த்து வைத்தல் வேண்டும். மூச்சை வெளிவிட்டவாறு பதினோராவது நிலை பாதகஸ்தாசனம், நன்றாக மடித்து நிற்கவும். மூச்சை உள்ளிழுத்தவாறு பன்னிரெண்டாவது நிலை கும்பிட்ட நிலைக்கு வருதல் வேண்டும். இதை இப்பொழுது வேகமாக எவ்வாறு செய்வது என்பதை பார்க்கலாம். மெதுவாக கையை கீழே கொண்டு வாருங்கள். மூச்சை விட்டவாறு ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு. மெதுவாக தடாசனத்திற்கு வந்து ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். கால்கள் அகட்டி இருத்தல் வேண்டும். கைகள் முன்னோக்கி பார்த்தல் இருத்தல் வேண்டும். தலை சற்று தூக்கி கண்கள் மூடி ஆழமாக சுவாசத்தினை உள்வாங்கி முழுமையாக அதை வெளியனுப்புதல் வேண்டும். நிறைவு செய்து கொள்வோம். எமக்கு மிக முக்கியமாக தேவைப்படுகின்ற சில ஆசனங்களை மட்டும் நாங்கள் இங்கே காணக்கூடியதாக இருக்கும். இது இருந்து கொண்டு செய்கின்ற ஆசனங்களின் ஓய்வு நிலையாகும். இப்பொழுது பதங்காசனம் என்கின்ற ஆசனத்தின் செய்முறை சம்பந்தமாக பார்க்கலாம். மெதுவாக வலது காலை மடித்து உங்கள் முன்னே வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது இடது காலையும் மெதுவாக மடித்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் கைகள் இரண்டு கைகளாலும் கைகளை ஒன்றுடன் ஒன்று கோர்த்து பிடித்து கொண்டு காலை நன்றாக உள்ளே இழுத்து ஒரு வண்ணத்து பூச்சி பறப்பது போன்ற வடிவத்தில் இந்த ஆசனத்தில் கால்கள் மேலும் கீழும் வந்து செல்லட்டும். இந்த நிலையில் முள்ளந்தண்ட வளையாது, தலைகீழே மடியாது, உடல் நேராக இருக்க எங்கள் சிந்தனைகள் முழுவதும் முள்ளந்தண்டின் அடிப்பகுதியில் இருத்தல் வேண்டும். உங்களால் முடிந்தளவத்திற்கு கால் நிலத்தில் தொடும் வரைக்கும் உங்கள் இந்த ஆசனத்தை செய்யலாம். இரண்டு நிமிடங்கள் செய்கின்ற இந்த ஆசனம் போதுமானதாக இருக்கும். மெதுவாக நிறைவு செய்து கொள்வோம். வலது காலை மெதுவாக எடுத்து வையுங்கள். இப்பொழுது இடது காலையும் அவ்வாறே நீட்டுங்கள். இதனை செய்து முடித்ததன் பின்னர் எமது தொடைப்பகுதியில் மெதுவாக அமர்த்திவிடுதல் வேண்டும். இப்பொழுது சிசுபாதாசனம் என்கின்ற ஆசனம் ஒரு குழந்தையை தாளாட்டுவது போன்ற தோற்றம் கொண்டது. இப்பொழுது மெதுவாக வலது காலை மெதுவாக மடித்து இடது கையின் இடது கையில் மாட்டிக்கொள்ளவும். இந்த நிலையில் அவர் செய்கின்ற அதே நிலையில் கைகளை கால்களை மாட்டிக்கொண்டு விட்டு கைகள் இரண்டையும் ஒன்றுடன் ஒன்று கோத்து பிடித்தவாறு இந்த காலை எவ்வளவுத்திற்கு எங்கள் உடலில் உடலுடன் சேர்க்க முடியுமோ அவ்வளவுத்திற்கு உடலுடன் சேர்த்து கொண்டு ஒரு குழந்தையை தாளாட்டுவது போல இரண்டு பக்கமும் கொண்டு செல்லல் வேண்டும். இந்த நிலையில் முள்ளந்தண்டு சற்றும் வளையாது, தலை கீழே மடியாது இருத்தல் வேண்டும். வலது கால் செய்கின்ற போது இடது கால் மடித்து பக்கத்தில் வைத்துக் கொள்ளுதல். நன்று.
இரண்டு நிமிடங்கள் இவ்வாறை செய்துவிட்டு மெதுவாக வலது காலை கீழே விடுங்கள். இப்பொழுது இடது காலை மெதுவாக அதே போன்று வலது கையில் மாட்டி சேர்த்துக்கொள்ளுங்கள். இப்பொழுது அதே போன்று நிமிர்ந்து உட்கார்ந்து காலை இரண்டு பகுதிக்கும் அசைத்து கொள்ளுங்கள். இந்த ஆசனத்தில் முள்ளந்தண்டு சற்றும் வளையாது இருத்தல் வேண்டும் என்பதை நீங்கள் மறுபடி கவனித்துக் கொள்ளுதல் அவசியமாகும். மெதுவாக நிறைவு செய்து கொள்வோம். இரண்டு கால்களையும் நேராக்கிக் கொள்ளுங்கள். இதனைத் தொடர்ந்து நாடி விபாஷனா என்கின்ற ஆசனம் நாங்கள் தொடர்ச்சியாக செய்வோம். பதங்காசனம், சிசுபாதாசனம், நாடி விபாஷனா இந்த மூன்று ஆசனங்களும் தொடர்ச்சியாக செய்யப்படுகின்ற ஆசனம் அல்லது தொடர்ச்சியாக செய்ய வேண்டிய ஆசனமாகும். இப்பொழுது நாடி விபாஷனா என்பதை பார்க்கின்ற பொழுது இந்த ஆசனம் 11 நிலைகளை கொண்டது. சூரிய நமஸ்காரம் போன்று மூச்சுடன் சேர்த்து செய்யப்படுகின்ற ஓர் ஆசனமாகும். இப்பொழுது மெதுவாக வலது காலை மடித்து முன்னே செய்தது போன்று வஜ்ராசனத்திற்கு வாருங்கள். உங்கள் தோள்பட்டை அளவிற்கு கால்களை அகட்டிக் கொள்ளுங்கள். முழங்காலை அதே அளவு இடைவெளியில் இரண்டு கைகளையும் நேராக முன்னோக்கி வைத்து தவழுகின்ற நிலைக்கு வாருங்கள். பாதங்களையும் அதே போன்று அகட்டி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த நிலையில் முள்ளந்தண்டு தலை ஒரே நேர்கோட்டில் இருப்பது போன்று இருத்தல் வேண்டும். ஆழமாக மூச்சினை உள்வாங்கி முழுமையாக வெளியனுப்பிக் கொள்ளுங்கள். இரண்டு அல்லது மூன்று தடவைகள் நான் சொல்லுகின்ற நேரத்தில் மூச்சை உள்வாங்கிக் கொள்ளுங்கள். இப்பொழுது மூச்சை நன்றாக உள்ளே இழுத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது மூச்சை வெளிவிட்டவாறு ஒன்று தலை உள்ளே போகும், முதுகு பகுதி மேல் நோக்கி வரும். இது ஒட்டகம் போன்ற இருக்கையாகும். இப்பொழுது மூச்சை உள்ளிழுத்தவாறு இரண்டு தலை மேலே, முதுகு மிகவும் கீழே பதிந்து புலி போன்ற தோற்றத்தை கொண்டதாக இருக்கும். இப்பொழுது மூச்சை வெளிவிட்டவாறு மூன்று வலது காலும் தலைப்பகுதியும் உள்நோக்கி பார்க்கும். முழங்காலை வலது முழங்காலை நெத்தியால் தொட்ட நிலைக்கு வரும். பாதம் நிலத்திலே முட்டாது சற்று தூக்கி வைத்திருத்தல் வேண்டும். இப்பொழுது மூச்சை உள்ளிழுத்தவாறு நான்கு வலது காலும் தலைப்பகுதியும் மேலே வரும், கால்கள் மடித்திருத்தல் கூடாது. இப்பொழுது மூச்சை வெளிவிட்டவாறு ஐந்து ஆரம்ப நிலைக்கு வருதல் வேண்டும். இப்பொழுது மற்ற காலுக்கு செய்யப்போகின்றோம். ஆறாவது நிலை மூச்சை வெளிவிட்டவாறு தலையும் காலும் உள்ளே வரும். இப்பொழுது மூச்சை உள்ளிழுத்தவாறு ஏழு தலையும் காலும் மேல் நோக்கி வருவதை கவனிக்கலாம், கால் மடிதல் கூடாது. இப்பொழுது மூச்சை வெளிவிட்டவாறு எட்டாவது நிலை ஆரம்ப நிலை. மறுபடியும் மூச்சை வெளிவிட்டவாறு ஒன்பது முதலாவது நிலை செய்தது போன்று தலையை கீழே இருக்க முதுகு மேலே இருக்கும். இப்பொழுது மூச்சை உள்ளிழுத்தவாறு பத்தாவது நிலை, தலை மேலே முதுகு பகுதி மிகவும் கீழே
புலி போன்ற தோற்றம் இரண்டாவது நிலை போன்றது. மறுபடியும் மூச்சை வெளிவிட்டவாறு ஆரம்ப நிலைக்கு வருதல் வேண்டும். இன்னும் ஒரு தடவை செய்வதை கவனிக்கலாம். மூச்சை வெளிவிட்டவாறு ஒன்று, மூச்சை இழுத்தவாறு இரண்டு, மூச்சை வெளிவிட்டவாறு வலது காலும் தலையும் உள்ளே மூன்று, மூச்சை உள்ளிழுத்தவாறு வலது காலும் தலையும் மேலே நான்கு, மூச்சை வெளிவிட்டவாறு ஆரம்ப நிலை ஐந்து, மூச்சை மறுபடியும் வெளிவிட்டவாறு ஆறு, இடது காலும் தலையும் உள்ளே, மூச்சை உள்ளிழுத்தவாறு வலது இடது காலும் தலையும் மேலே ஏழு, மூச்சை வெளிவிட்டவாறு ஆரம்ப நிலைக்கு வருதல் எட்டு, மூச்சை வெளிவிட்டவாறு தலைகீழே முதுகுவேலே ஒன்பதாவது நிலை, மூச்சை உள்ளிழுத்தவாறு தலைமேலே முதுகு கீழே பத்து, மூச்சை வெளிவிட்டவாறு ஆரம்ப நிலைக்கு வருதல் பதினொன்று. இவ்வாறு மூன்று தடவைகள் செய்வது போதுமானதாக இருக்கும். இப்பொழுது நின்ற நிலையில் செய்கின்ற ஆசனங்களில் மிக முக்கியமானதாக கருதப்படுகின்ற ஏகபாதாசனம் செய்கின்ற முறையை நாங்கள் இங்கே கவனிக்கக்கூடியதாக இருக்கும். இந்த ஓய்வு நிலையிலிருந்து மெதுவாக கண்களை திறந்து ஆரம்ப நிலைக்கு வந்து நேராக நில்லுங்கள். இப்பொழுது உங்களுக்கு நேரே உள்ள ஓர் அடையாளத்தை கூர்ந்து கவனித்தவாறு மெதுவாக வலது காலை எடுத்து இடது கால் அடிப்பகுதி மீது வைத்துக் கொள்ளுங்கள். பாதங்கள் பாதத்தின் விரல்கள் கீழே பார்த்த மாதிரி இந்த நிலையில் நின்று கொண்டு மெதுவாக மூச்சை உள்ளிழுத்தவாறு தோள்பட்டை பகுதி நேருக்கு வந்து கைகளை முழுமையாக மேல் நோக்கி திருப்பி மூச்சை முழுமையாக உள்ளிழுத்தவாறு தலைக்கு மேல் கொண்டு வந்து கைகூப்பிக் கொள்ளுதல் வேண்டும். இந்த நிலையில் ஆடாது எவ்வளவு நேரம் நிற்கின்றோமோ அவ்வளவுக்கு இந்த ஆசனத்தின் மூலமாக பலன் கிடைக்கும். இந்த ஆசனத்தில் கண்களை மூடுவதால் பலன் அதிகமாக கிடைக்கின்ற போதும் நாங்கள் காலப்போக்கில் அதை நடைமுறைப்படுத்தலாம். ஆனினும் ஆரம்பத்தில் கண்ணை திறந்து கொண்டு ஒரு பகுதியை உற்று பார்த்து கொண்டு செய்வது மிகச்சிறந்ததாகும். இப்பொழுது மெதுவாக கைகளை மூச்சை விட்ட மாதிரி கொண்டு வந்து தோள்பட்டை நேருக்கு கொண்டு வந்து திருப்பி மெதுவாக கைகளை கீழே கொண்டு வந்து உங்கள் கையினால் காலை பிடித்து மெதுவாக கீழே வைக்கவும். இப்பொழுது அதே போன்று இடது காலை செய்கின்றோம். இடது காலை மெதுவாக உங்கள் கைகளால் பிடித்து வலது காலின் மூட்டுப்பகுதி மீது பாதங்கள் கீழே இருக்கும்படியாக வைத்துக் கொள்ளல் வேண்டும். இப்பொழுது மூச்சை உள்ளிழுத்தவாறு கைகளை நேரே கொண்டு வந்து தோள்பட்டை பகுதியில் முழுமையாக திருப்பி முழுவதுமாக மூச்சை இழுத்து தலைக்கு மேலே கொண்டு வந்து கைகளை கூப்பிக் கொள்ளுதல் வேண்டும். இந்த நிலையில் நின்றுவிட்டு மெதுவாக மூச்சினை வெளிவிட்டவாறு கைகளை கீழே கொண்டு வாருங்கள். தோள்பட்டை நேருக்கு வந்ததும் முழுமையாக கைகளை கீழே திருப்பி முழுவதும் மூச்சு விட்டு கீழே கொண்டு வந்து உங்கள் கைகளால் காலை பிடித்து கீழே விட்டுக் கொள்ளுங்கள். தடாசனத்திற்கு வந்து கண்களை மூடி தலை சற்று நிமித்தி ஆழமாக மூச்சை உள்ளிழுத்து வெளியனுப்புங்கள். நிறைவு செய்து கொள்வோம். இப்பொழுது பார்க்க போகின்ற பயிற்சி தோப்புக்கரணம்.
இதன் மூலமாக எங்கள் உடலுக்கு கிடைக்கின்ற நன்மைகள் ஏராளம். இப்பொழுது அந்த தோப்புக்கர்ணம் செய்கின்ற முறையினை சற்று பார்ப்போம். தடாசனத்திலிருந்து விடுதலையாகுங்கள். காலை சற்று அகட்டி வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் தோள்பட்டையின் அளவிற்கு அகட்டி வைத்துக் கொள்ளுங்கள். மெதுவாக இடது கையை எடுத்து வலது காது பகுதியின் கீழ்ப்பகுதியில் பிடித்து கொள்ளுங்கள். கட்டை விரல் கீழ்ப்பகுதியில் இருக்க மற்ற விரல்கள் மேல் பகுதியில் இருப்பதை பார்த்து கொள்ளுங்கள். அதேபோன்று இப்பொழுது வலது கையை மேலே கொண்டு வந்து இடது காதின் பகுதியை அதுபோன்றே பிடித்து கொள்ளுங்கள். இப்பொழுது கீழே இருக்கின்ற போது மூக்கு வழியாக சுவாசத்தை உள்ளெழுத்தல் வேண்டும். மெதுவாக மூக்கு வழியே சுவாசத்தை உள்ளெழுத்து கொண்டு கீழே குனிந்து போங்கள். எழும்புகின்ற போது மெதுவாக வாய் வழியால வெளி அனுப்புங்கள் சுவாசத்தை. மறுபடியும் மூக்கின் வழியே உள்ளே இழுத்துக் கொள்ளுங்கள். வாய் வழியாக வெளி அனுப்புங்கள். மறுபடியும் மூக்கின் வழியே உள்ளே இழுத்துக் கொள்ளுங்கள். மெதுவாக வாய் வழியாக வெளி அனுப்புங்கள். இப்பொழுது மெதுவாக ஒவ்வொரு கைகளாக விட்டுக் கொள்ளுங்கள். ஆரம்பத்தில் இந்த தோப்பு கர்ணங்களை 10 முதல் 15 தடவைகள் செய்வது போதுமானதாக இருக்கும். காலப்போக்கில் அதன் அளவை அதிகரித்து கொண்டு செல்லலாம். இப்பொழுது ஆசனங்கள் முடிவுற்றதன் காரணமாக மீண்டும் வஜ்ராசனத்திலிருந்து இன்று செய்த யோகாசனத்தின் பலனை எங்கள் உடலும் மனதும் அடைவதற்காக நாங்கள் ஓர் வணக்கத்தை செலுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. இப்பொழுது மெதுவாக வஜ்ராசனத்திற்கு வாருங்கள். மெதுவாக கையை எடுத்து கும்பிட்டுக் கொள்ளுங்கள். நெஞ்சில் ஆழமாக 2 அல்லது 3 தடவைகள் மூச்சை உள்வாங்கி வெளியனுப்புங்கள். ஓம் ஓம் ஓம். இன்று யாம் கற்ற யோக கலையால் எமது உடலும் உள்ளமும் நலம் பெறுமே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தியே. மெதுவாக வலது கை கட்டவிரலம் அடித்து மற்ற விரல்களால் பொத்திக் கொண்டு கைகளை பின்னே கொண்டு சென்று இடது கையால் வலது கை மணிக்கட்டை பிடித்து கொண்டு மூச்சை வெளிவிட்டவாறு சசாங்காசனத்திற்கு வரவும். மெதுவாக தலையை நிமித்தி மூச்சை உள்ளெழுத்தவாறு பின்னோக்கி வரவும். உங்கள் கைகளை முன்னே எடுத்து உங்கள் கைகளை உரசி முகம் காது பகுதி கழுத்து பகுதியை துடைத்து மெதுவாக உங்கள் கைகளை பார்த்து கண்களை திறந்து கொள்ளுங்கள். மெதுவாக சரிஞ்சு உட்காருங்கள்.
என் தாய் தமிழை தலை வணங்கி அனைத்து உறவுகளுக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்கள். இரண்டாவது சர்வதேச யோகா தினத்தை கொண்டாடும் முகமாக எமது மக்களும் எமது வருங்கால சமுதாயமான மாணவ செல்வங்களும் பயன்படும் படியாக அவர்கள் எளிதில் செய்து பலனடையக்கூடிய ஒரு சில யோக பயிற்சிகளை உள்ளடக்கியதாக இந்த ஒளிப்பேழை அமைகின்றது. முதலில் யோகா செய்வதற்கு முன்னர் குருவிற்கு வணக்கம் சொல்லுவது இந்த யோக கலையின் மரபாக இருக்கின்றது. அந்த வகையில் இந்த ஓய்வு நிலையில் இருக்கின்றதிலிருந்து குரு வணக்கம் செய்வதற்காக வருகின்ற நிலையை இப்பொழுது பார்க்கப் போகின்றோம். மெதுவாக நிமிந்து உட்காருங்கள். உங்கள் கால்கள் இரண்டையும் மெதுவாக சேர்த்து கொள்ளுங்கள். இப்பொழுது வலது காலினை மெதுவாக மடித்து வைக்கவும். அதன் பின்னர் மெதுவாக இடது காலை மடித்து வைத்துக் கொள்ளவும். இப்பொழுது கவனித்தீர்களாக இருந்தால் கால் பாதங்களின் இரண்டு பெருவிரல்களுடன் ஒன்றுடன் ஒன்று முட்டியதாக இருக்கும். இந்த ஆசனத்தின் பெயர் வஜ்ராசனம் என்று அழைக்கின்றோம். இப்பொழுது மெதுவாக கையை எடுத்து உங்கள் நெஞ்சுக்கு முன்னாடி வைத்து கும்பிட்டுக் கொள்ளவும். கண்களை மூடி எங்கள் கண்ணுக்கு தெரிந்த கடவுள் சூரிய பகவானை குருவாக நினைத்து அவருக்கு சொல்லப்படுகின்ற இந்த பாடலை உங்கள் மனதில் இருத்திக் கொள்ளுங்கள். ஓம் 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 ஆயிரம் கரங்கள் நீட்டி அணைக்கின்ற தாயே போற்றி அருள் பொங்கும் முகத்தை காட்டி இருள் நீக்கம் தந்தாய் போற்றி தாயினும் பரிந்து தான கடலலை அணைப்பாய் போற்றி தழைக்கும் மோருயிர்கட்கெல்லாம் துணைக்கரம் கொடுப்பாய் போற்றி தூயவர் இதயம் போல துலங்கிடும் மொழியே போற்றி தூரத்தே நெருப்பை வைத்து தாரத்தை தருவாய் போற்றி ஞாயிறே நலமே வாழ்க நாயகன் வடிவே போற்றி நானிலம் முழநாள் மட்டும் போற்றுவோம் போற்றி போற்றி ஓம் சாந்தி சாந்தி சாந்தியே. மெதுவாக வலது கையின் கட்ட விரலை மடித்து அதன் பின் மற்ற விரல்களால் பொத்தி இரண்டு கைகளையும் பின்னுக்கு கொண்டு சென்று இடது கையால் வலது கை மணிக்கட்டை பிடித்து கொண்டு
மெதுவாக மூச்சை வெளியே விட்டவாறு கீழே குனிந்து செல்லுங்கள். காலிலிருந்து எழும்பாது தலை நிலத்திலே முட்டலாம். முட்டக்கூடிய அளவத்திற்கு முட்டிக்கொள்ளவும். இந்த நிலையில் சாதாரணமாக சாதாரண சுவாசத்தில் இருந்துவிட்டு 20 வினாடிகளின் பின்னர் மெதுவாக தலையை நிமித்தி அதன் பின் மெதுவாக மூச்சை இழுத்துக்கொண்டு பழைய நிலைக்கு வாருங்கள். மெதுவாக தலையை நிமித்தி மூச்சை இழுத்துக்கொண்டு உள்ளிழுத்தவாறு பழைய நிலைக்கு வந்து மெதுவாக உங்கள் கைகள் இரண்டையும் முன்னே எடுத்து கைகளை ஒன்றுடன் ஒன்று உரசி காதுப்பகுதி முகம் கழுத்துப்பகுதி போன்றவற்றை துடைத்து உங்கள் கைகளை பார்த்து மெதுவாக கண்களை திறந்து கொள்ளவும். இப்பொழுது மெதுவாக இந்த ஆசனத்திலிருந்து மெதுவாக முன்னே வந்து இந்த ஆசனத்தை நிறைவு செய்து சாதாரணமாக உட்காருவோம். நாங்கள் இப்பொழுது செய்யப்போகின்ற பயிற்சி சூரிய நமஸ்காரம் என்று சொல்லப்படுகின்ற பயிற்சி. இப்பொழுது நீராக நிற்கின்ற இந்த உடலானது நாங்கள் சூரிய நமஸ்காரம் செய்வதற்கு முன்னல் சற்று ஓய்வெடுத்துக் கொள்ள வேண்டிய தேவை இருப்பதால் மெதுவாக தடாசனம் என்கின்ற ஆசனத்திற்கு வருகிறோம். தடாசனம், மெதுவாக கால்களை கொஞ்சம் அகட்டி வைத்து உள்ளங்கைகள் முன்னே பார்த்த மாதிரி தலை சற்று மேலே தூக்கி கண்கள் மூடி ஆழமாக மூச்சினை உள்வாங்கி 2 வினாடிகள் அப்படியே பிடித்திருந்து மெதுவாக மூச்சை முழுமையாக வெளியனுப்புவது. 3 அல்லது 4 தடவைகள் செய்ததன் பின்னர் மெதுவாக கால்களை சேர்த்து கொள்ளுங்கள். கைகளை நெஞ்சுக்கு நேரே கும்பிட்ட நிலைக்கு கொண்டு வாருங்கள். இது நமஸ்கார முத்திரை என்று சொல்லப்படுகின்றது. இப்பொழுது கண்களை திறந்து கொள்ள வேண்டும். கண்கள் சூரிய நமஸ்காரம் செய்கின்ற போது எந்த சந்தர்ப்பத்திலும் மூடிக்கொள்ளுதல் நன்றன்று. இப்பொழுது மூச்சை வெளிவிட்டவாறு ஆரம்ப நிலைக்கு வாருங்கள். இது சூரிய நமஸ்காரத்தின் ஆரம்ப நிலை. முன் தொடைகளின் மேல் உள்ளங்கைகள் தொட்டவாறு இருத்தல் வேண்டும். இப்பொழுது மூச்சினை உள்ளிழுத்தவாறு 1 அப்படியே இடுப்பிலிருந்து பின்னோக்கி வளைதல் வேண்டும். மெதுவாக மூச்சை விட்டவாறு 2 முழங்கால்கள் மடியாது கைகளை மெதுவாக கொண்டு சென்று பாதத்திற்கு பக்கத்தில் வைப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். தலைகளை நன்றாக உள்ளே இழுத்து வைத்திருத்தல் வேண்டும். இப்பொழுது மூச்சை உள்ளிழுத்தவாறு 3 வலது காலை நன்றாக பின்னோக்கி வைத்து மேலே பார்த்தல் வேண்டும். இப்பொழுது மூச்சை வெளிவிட்டவாறு 4 மற்ற காலையும் நேரே வைத்து முள்ளந்தண்டும் கால்களும் தலையும் ஒரே நேர்கோட்டில் இருப்பது போன்று நீராக நிற்றல் வேண்டும். இப்பொழுது மூச்சை உள்ளிழுத்து முழங்கால் குத்தி மூச்சை விட்ட மாதிரி 5வது நிலையில் இருக்கின்றோம். இது ஓய்வு நிலை என்று சொல்லப்படுகின்றது. இதுபோன்று 9வது நிலையும் வரும். இப்பொழுது மெதுவாக மூச்சை உள்ளிழுத்தவாறு அப்படியே கையெடுக்காமல் முன்னோக்கி வருதல் வேண்டும். இது அட்டாங்க நமஸ்காரம் செய்கின்ற நிலையாகும். பாதத்தை வஜ்ராசனத்தில் உள்ளது போன்று படுக்க விடுங்கள்.
இந்த நிலையில் இடுப்பு பகுதி மட்டும் நிலத்தில் முட்டாமல் இருக்கின்றதை கவனிக்க முடியும். பாதங்கள், முழங்கால், வயிற்றுப்பகுதி, நெஞ்சுப்பகுதி, நாடி, கைகள் இவை அத்தனையும் நிலத்தில் இருக்கின்ற பொழுது இடுப்பு பகுதி மட்டும் சற்று தூக்கி வைத்திருத்தல் வேண்டும். இப்பொழுது இந்த நிலையில் சுவாசத்தை வெளியே விட்டுவிட்டு மறுபடியும் மூச்சை உள்ளிழுத்தவாறு ஏழு இந்த நிலையில் இடுப்பு வரை நிலத்திலே பட்ட மாதிரி மேல் நோக்கி வளைந்திருத்தல் வேண்டும். மூச்சை விட்ட நிலையில் எட்டு இது ஓர் மலை போன்ற வடிவம் கொண்டது, பர்வதாசனா என்று அழைக்கின்றோம். இந்த நிலையில் பாதங்கள் முழுமையாக நிலத்தில் தொட்ட மாதிரி இருக்க தலையை முழுமையாக கைகளுக்குள் எடுத்து மடக்கி வைத்திருத்தல் வேண்டும். மறுபடியும் ஐந்தாவது நிலை போன்று முழங்காலை மெதுவாக மூச்சை இழுத்து நிலத்திலே குத்தி மூச்சை விட்ட மாதிரி ஓய்வு நிலையில் படுத்தல் வேண்டும். இப்பொழுது மூச்சை உள்ளிழுத்த கொண்டே வலது காலை கைகளுக்கு நேரே கொண்டு வந்து வைத்தல் வேண்டும். ஒரே நேர்கோட்டில் கைகளும் வலது பாதமும் இருப்பது போன்று வைத்தல் வேண்டும். பத்தாவது நிலை. இப்பொழுது மற்ற காலையும் எடுத்து வலது காலுடன் சேர்த்து வைத்தல் வேண்டும். பதினோராவது நிலை பாதகஸ்தாசனம் என்று அழைக்கின்றோம். இப்பொழுது மூச்சை உள்ளிழுத்தவாறு பன்னிரண்டாவது நிலை கும்பிட்ட நிலைக்கு வருதல் வேண்டும். மறுபடியும் மூச்சை மட்டும் கவனித்து கொண்டு இலக்கங்களையும் சொல்லுகின்றேன். மெதுவாக ஆரம்ப நிலையில் நில்லுங்கள். கை கும்பிட்ட மாதிரி மெதுவாக கையை கீழே கொண்டு வாருங்கள். மூச்சை வழிவிட்ட மாதிரி மூச்சை உள்ளிழுத்தவாறு ஒன்று, மூச்சை வெளிவிட்ட மாதிரி இரண்டு, மூச்சை உள்ளிழுத்து கொண்டு மூன்று, மூச்சை வெளிவிட்ட மாதிரி நான்கு, மூச்சை உள்ளிழுத்து முழங்கால் குத்தி மூச்சை விட்டு ஐந்து, மூச்சை உள்ளிழுத்தவாறு ஆறு. இப்பொழுது மூச்சை வெளியே விட்டுவிட்டு மறுபடியும் மூச்சை உள்ளிழுத்த மாதிரி ஏழு, மூச்சை வெளிவிட்ட நிலையில் எட்டு, மூச்சை உள்ளிழுத்து முழங்கால் குத்தி மறுபடி மூச்சை விட்டு ஒன்பது, மூச்சை உள்ளிழுத்த மாதிரி பத்தாவது நிலை, மூச்சை வெளிவிட்டவாறே பதினோராவது நிலை, மூச்சை உள்ளிழுத்தவாறு பன்னிரெண்டாவது நிலைக்கு வருதல் வேண்டும். இப்பொழுது முன்பக்கமாக செய்கின்றதை கவனிக்கலாம். மெதுவாக கையை கீழே கொண்டு வாருங்கள். ஆரம்ப நிலைக்கு மூச்சை உள்ளிழுத்தவாறு ஒன்று, மூச்சை வெளிவிட்டவாறு இரண்டு, பாதமும் கைகளும் ஒரே நேர்கோட்டில் இருத்தல் வேண்டும். மூச்சை உள்ளிழுத்தவாறு மூன்று, மூச்சை வெளிவிட்டவாறு நான்கு, மூச்சை உள்ளிழுத்து வெளிவிட்டு ஐந்தாவது நிலை ஓய்வு நிலை, மூச்சை உள்ளிழுத்தவாறு ஆறு. இப்பொழுது மூச்சை வெளிவிட்டுவிட்டு மறுபடியும் மூச்சை உள்ளிழுத்தவாறு ஏழு, மூச்சை வெளிவிட்டவாறு எட்டு, மூச்சை உள்ளிழுத்து வெளிவிட்டு
ஒன்பதாவது நிலை. மூச்சை உள்ளிழுத்தவாறு பத்து வலது காலை கொண்டு வந்து கையுடன் சேர்த்து வைத்தல் வேண்டும். மூச்சை வெளிவிட்டவாறு பதினோராவது நிலை பாதகஸ்தாசனம், நன்றாக மடித்து நிற்கவும். மூச்சை உள்ளிழுத்தவாறு பன்னிரெண்டாவது நிலை கும்பிட்ட நிலைக்கு வருதல் வேண்டும். இதை இப்பொழுது வேகமாக எவ்வாறு செய்வது என்பதை பார்க்கலாம். மெதுவாக கையை கீழே கொண்டு வாருங்கள். மூச்சை விட்டவாறு ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு. மெதுவாக தடாசனத்திற்கு வந்து ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். கால்கள் அகட்டி இருத்தல் வேண்டும். கைகள் முன்னோக்கி பார்த்தல் இருத்தல் வேண்டும். தலை சற்று தூக்கி கண்கள் மூடி ஆழமாக சுவாசத்தினை உள்வாங்கி முழுமையாக அதை வெளியனுப்புதல் வேண்டும். நிறைவு செய்து கொள்வோம். எமக்கு மிக முக்கியமாக தேவைப்படுகின்ற சில ஆசனங்களை மட்டும் நாங்கள் இங்கே காணக்கூடியதாக இருக்கும். இது இருந்து கொண்டு செய்கின்ற ஆசனங்களின் ஓய்வு நிலையாகும். இப்பொழுது பதங்காசனம் என்கின்ற ஆசனத்தின் செய்முறை சம்பந்தமாக பார்க்கலாம். மெதுவாக வலது காலை மடித்து உங்கள் முன்னே வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது இடது காலையும் மெதுவாக மடித்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் கைகள் இரண்டு கைகளாலும் கைகளை ஒன்றுடன் ஒன்று கோர்த்து பிடித்து கொண்டு காலை நன்றாக உள்ளே இழுத்து ஒரு வண்ணத்து பூச்சி பறப்பது போன்ற வடிவத்தில் இந்த ஆசனத்தில் கால்கள் மேலும் கீழும் வந்து செல்லட்டும். இந்த நிலையில் முள்ளந்தண்ட வளையாது, தலைகீழே மடியாது, உடல் நேராக இருக்க எங்கள் சிந்தனைகள் முழுவதும் முள்ளந்தண்டின் அடிப்பகுதியில் இருத்தல் வேண்டும். உங்களால் முடிந்தளவத்திற்கு கால் நிலத்தில் தொடும் வரைக்கும் உங்கள் இந்த ஆசனத்தை செய்யலாம். இரண்டு நிமிடங்கள் செய்கின்ற இந்த ஆசனம் போதுமானதாக இருக்கும். மெதுவாக நிறைவு செய்து கொள்வோம். வலது காலை மெதுவாக எடுத்து வையுங்கள். இப்பொழுது இடது காலையும் அவ்வாறே நீட்டுங்கள். இதனை செய்து முடித்ததன் பின்னர் எமது தொடைப்பகுதியில் மெதுவாக அமர்த்திவிடுதல் வேண்டும். இப்பொழுது சிசுபாதாசனம் என்கின்ற ஆசனம் ஒரு குழந்தையை தாலாட்டுவது போன்ற தோற்றம் கொண்டது. இப்பொழுது மெதுவாக வலது காலை மெதுவாக மடித்து இடது கையின் இடது கையில் மாட்டிக்கொள்ளவும். இந்த நிலையில் அவர் செய்கின்ற அதே நிலையில் கைகளை கால்களை மாட்டிக்கொண்டு விட்டு கைகள் இரண்டையும் ஒன்றுடன் ஒன்று கோத்து பிடித்தவாறு இந்த காலை எவ்வளவுத்திற்கு எங்கள் உடலுடன் சேர்க்க முடியுமோ அவ்வளவுத்திற்கு உடலுடன் சேர்த்து கொண்டு ஒரு குழந்தையை தாலாட்டுவது போல இரண்டு பக்கமும் கொண்டு செல்லல் வேண்டும். இந்த நிலையில் முள்ளந்தண்டு சற்றும் வளையாது, தலை கீழே மடியாது இருத்தல் வேண்டும். வலது கால் செய்கின்ற போது இடது கால் மடித்து பக்கத்தில் வைத்துக் கொள்ளுதல். நன்று.
இரண்டு நிமிடங்கள் இவ்வாறை செய்துவிட்டு மெதுவாக வலது காலை கீழே விடுங்கள். இப்பொழுது இடது காலை மெதுவாக அதே போன்று வலது கையில் மாட்டி சேர்த்துக்கொள்ளுங்கள். இப்பொழுது அதே போன்று நிமிர்ந்து உட்கார்ந்து காலை இரண்டு பகுதிக்கும் அசைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஆசனத்தில் முள்ளந்தண்டு சற்றும் வளையாது இருத்தல் வேண்டும் என்பதை நீங்கள் மறுபடி கவனித்துக் கொள்ளுதல் அவசியமாகும். மெதுவாக நிறைவு செய்து கொள்வோம். இரண்டு கால்களையும் நேராக்கிக் கொள்ளுங்கள். இதனைத் தொடர்ந்து நாடி விபாஷனா என்கின்ற ஆசனம் நாங்கள் தொடர்ச்சியாக செய்வோம். பதங்காசனம், சிசுபாதாசனம், நாடி விபாஷனா, இந்த மூன்று ஆசனங்களும் தொடர்ச்சியாக செய்யப்படுகின்ற ஆசனம் அல்லது தொடர்ச்சியாக செய்ய வேண்டிய ஆசனமாகும். இப்பொழுது நாடி விபாஷனா என்பதை பார்க்கின்ற பொழுது இந்த ஆசனம் 11 நிலைகளை கொண்டது. சூரிய நமஸ்காரம் போன்று மூச்சுடன் சேர்த்து செய்யப்படுகின்ற ஓர் ஆசனமாகும். இப்பொழுது மெதுவாக வலது காலை மடித்து முன்னே செய்தது போன்று வஜ்ராசனத்திற்கு வாருங்கள். உங்கள் தோள்பட்டை அளவிற்கு கால்களை அகட்டிக் கொள்ளுங்கள். முழங்காலை அதே அளவு இடைவெளியில் இரண்டு கைகளையும் நேராக முன்னோக்கி வைத்து தவழுகின்ற நிலைக்கு வாருங்கள். பாதங்களையும் அதே போன்று அகட்டி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த நிலையில் முள்ளந்தண்டு தலை ஒரே நேர்கோட்டில் இருப்பது போன்று இருத்தல் வேண்டும். ஆழமாக மூச்சினை உள்வாங்கி முழுமையாக வெளியனுப்பிக் கொள்ளுங்கள். இரண்டு அல்லது மூன்று தடவைகள் நான் சொல்லுகின்ற நேரத்தில் மூச்சை உள்வாங்கிக் கொள்ளுங்கள். இப்பொழுது மூச்சை நன்றாக உள்ளே இழுத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது மூச்சை வெளிவிட்டவாறு ஒன்று தலை உள்ளே போகும், முதுகுப்பகுதி மேல் நோக்கி வரும். இது ஒட்டகம் போன்ற இருக்கையாகும். இப்பொழுது மூச்சை உள்ளிழுத்தவாறு இரண்டு தலை மேலே, முதுகு மிகவும் கீழே பதிந்து புலி போன்ற தோற்றத்தை கொண்டதாக இருக்கும். இப்பொழுது மூச்சை வெளிவிட்டவாறு மூன்று வலது காலும் தலைப்பகுதியும் உள்நோக்கி பார்க்கும். முழங்காலை வலது முழங்காலை நெத்தியால் தொட்ட நிலைக்கு வரும். பாதம் நிலத்திலே முட்டாது சற்று தூக்கி வைத்திருத்தல் வேண்டும். இப்பொழுது மூச்சை உள்ளிழுத்தவாறு நான்கு வலது காலும் தலைப்பகுதியும் மேலே வரும். கால்கள் மடித்திருத்தல் கூடாது. இப்பொழுது மூச்சை வெளிவிட்டவாறு ஐந்து ஆரம்ப நிலைக்கு வருதல் வேண்டும். இப்பொழுது மற்ற காலுக்கு செய்யப்போகின்றோம். ஆறாவது நிலை மூச்சை வெளிவிட்டவாறு தலையும் காலும் உள்ளே வரும். இப்பொழுது மூச்சை உள்ளிழுத்தவாறு ஏழு தலையும் காலும் மேல் நோக்கி வருவதை கவனிக்கலாம். கால் மடிதல் கூடாது. இப்பொழுது மூச்சை வெளிவிட்டவாறு எட்டாவது நிலை ஆரம்ப நிலை. மறுபடியும் மூச்சை வெளிவிட்டவாறு ஒன்பது முதலாவது நிலை செய்தது போன்று தலையை கீழே இருக்க முதுகு மேலே இருக்கும். இப்பொழுது மூச்சை உள்ளிழுத்தவாறு பத்தாவது நிலை. தலை மேலே, முதுகு பகுதி மிகவும் கீழே,
புலி போன்ற தோற்றம் இரண்டாவது நிலை போன்றது. மறுபடியும் மூச்சை வெளிவிட்டவாறு ஆரம்ப நிலைக்கு வருதல் வேண்டும். இன்னும் ஒரு தடவை செய்வதை கவனிக்கலாம். மூச்சை வெளிவிட்டவாறு ஒன்று, மூச்சை இழுத்தவாறு இரண்டு, மூச்சை வெளிவிட்டவாறு வலது காலும் தலையும் உள்ளே மூன்று, மூச்சை உள்ளிழுத்தவாறு வலது காலும் தலையும் மேலே நான்கு, மூச்சை வெளிவிட்டவாறு ஆரம்ப நிலை ஐந்து, மூச்சை மறுபடியும் வெளிவிட்டவாறு ஆறு, இடது காலும் தலையும் உள்ளே, மூச்சை உள்ளிழுத்தவாறு வலது இடது காலும் தலையும் மேலே ஏழு, மூச்சை வெளிவிட்டவாறு ஆரம்ப நிலைக்கு வருதல் எட்டு, மூச்சை வெளிவிட்டவாறு தலைகீழே முதுகுவேலே ஒன்பதாவது நிலை, மூச்சை உள்ளிழுத்தவாறு தலைமேலே முதுகு கீழே பத்து, மூச்சை வெளிவிட்டவாறு ஆரம்ப நிலைக்கு வருதல் பதினொன்று. இவ்வாறு மூன்று தடவைகள் செய்வது போதுமானதாக இருக்கு. இப்பொழுது நின்ற நிலையில் செய்கின்ற ஆசனங்களில் மிக முக்கியமானதாக கருதப்படுகின்ற ஏகபாதாசனம் செய்கின்ற முறையை நாங்கள் இங்கே கவனிக்கக்கூடியதாக இருக்கும். இந்த ஓய்வு நிலையிலிருந்து மெதுவாக கண்களை திறந்து ஆரம்ப நிலைக்கு வந்து நேராக நில்லுங்கள். இப்பொழுது உங்களுக்கு நேரே உள்ள ஓர் அடையாளத்தை கூர்ந்து கவனித்தவாறு மெதுவாக வலது காலை எடுத்து இடது கால் அடிப்பகுதி மீது வைத்துக் கொள்ளுங்கள். பாதங்கள் பாதத்தின் விரல்கள் கீழே பார்த்த மாதிரி இந்த நிலையில் நின்று கொண்டு மெதுவாக மூச்சை உள்ளிழுத்தவாறு தோள்பட்டை பகுதி நேருக்கு வந்து கைகளை முழுமையாக மேல் நோக்கி திருப்பி மூச்சை முழுமையாக உள்ளிழுத்தவாறு தலைக்கு மேல் கொண்டு வந்து கைகூப்பிக் கொள்ளுதல் வேண்டும். இந்த நிலையில் ஆடாது எவ்வளவு நேரம் நிற்கின்றோமோ அவ்வளவுக்கு இந்த ஆசனத்தின் மூலமாக பலன் கிடைக்கும். இந்த ஆசனத்தில் கண்களை மூடுவதால் பலன் அதிகமாக கிடைக்கின்ற போதும் நாங்கள் காலப்போக்கில் அதை நடைமுறைப்படுத்தலாம். ஆனினும் ஆரம்பத்தில் கண்ணை திறந்து கொண்டு ஒரு பகுதியை உற்று பார்த்து கொண்டு செய்வது மிகச்சிறந்ததாகும். இப்பொழுது மெதுவாக கைகளை மூச்சை விட்ட மாதிரி கொண்டு வந்து தோள்பட்டை நேருக்கு கொண்டு வந்து திருப்பி மெதுவாக கைகளை கீழே கொண்டு வந்து உங்கள் கையினால் காலை பிடித்து மெதுவாக கீழே வைக்கவும். இப்பொழுது அதே போன்று இடது காலை செய்கின்றோம். இடது காலை மெதுவாக உங்கள் கைகளால் பிடித்து வலது காலின் மூட்டுப்பகுதி மீது பாதங்கள் கீழே இருக்கும்படியாக வைத்து கொள்ளல் வேண்டும். இப்பொழுது மூச்சை உள்ளிழுத்தவாறு கைகளை நேரே கொண்டு வந்து தோள்பட்டை பகுதியில் முழுமையாக திருப்பி முழுவதுமாக மூச்சை இழுத்து தலைக்கு மேலே கொண்டு வந்து கைகளை கூப்பிக் கொள்ளுதல் வேண்டும். இந்த நிலையில் நின்றுவிட்டு மெதுவாக மூச்சினை வெளிவிட்டவாறு கைகளை கீழே கொண்டு வாருங்கள். தோள்பட்டை நேருக்கு வந்ததும் முழுமையாக கைகளை கீழே திருப்பி முழுவதும் மூச்சு விட்டு கீழே கொண்டு வந்து உங்கள் கைகளால் காலை பிடித்து கீழே விட்டு கொள்ளுங்கள். தடாசனத்திற்கு வந்து கண்களை மூடி தலை சற்று நிமித்தி ஆழமாக மூச்சை உள்ளிழுத்து வெளியனுப்புங்கள். நிறைவு செய்து கொள்வோம். இப்பொழுது பார்க்க போகின்ற பயிற்சி தோப்புக்கரணம்.
இதன் மூலமாக எங்கள் உடலுக்கு கிடைக்கின்ற நன்மைகள் ஏராளம். இப்பொழுது அந்த தோப்புக்கர்ணம் செய்கின்ற முறையினை சற்று பார்ப்போம். தடாசனத்திலிருந்து விடுதலையாகுங்கள். காலை சற்று அகட்டி வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் தோள்பட்டையின் அளவிற்கு அகட்டி வைத்துக் கொள்ளுங்கள். மெதுவாக இடது கையை எடுத்து வலது காது பகுதியின் கீழ்ப்பகுதியில் பிடித்து கொள்ளுங்கள். கட்டை விரல் கீழ்ப்பகுதியில் இருக்க மற்ற விரல்கள் மேல் பகுதியில் இருப்பதை பார்த்து கொள்ளுங்கள். அதேபோன்று இப்பொழுது வலது கையை மேலே கொண்டு வந்து இடது காதின் பகுதியை அதுபோன்றே பிடித்து கொள்ளுங்கள். இப்பொழுது கீழே இருக்கின்ற போது மூக்கு வழியாக சுவாசத்தை உள்ளெழுத்தல் வேண்டும். மெதுவாக மூக்கு வழியே சுவாசத்தை உள்ளெழுத்து கொண்டு கீழே குனிந்து போங்கள். எழும்புகின்ற போது மெதுவாக வாய் வழியால வெளி அனுப்புங்கள் சுவாசத்தை. மறுபடியும் மூக்கின் வழியே உள்ளே இழுத்துக் கொள்ளுங்கள். வாய் வழியாக வெளியனுப்புங்கள். மறுபடியும் மூக்கின் வழியே உள்ளே இழுத்துக் கொள்ளுங்கள். மெதுவாக வாய் வழியாக வெளியனுப்புங்கள். இப்பொழுது மெதுவாக ஒவ்வொரு கைகளாக விட்டுக் கொள்ளுங்கள். ஆரம்பத்தில் இந்த தோப்பு கர்ணங்களை 10 முதல் 15 தடவைகள் செய்வது போதுமானதாக இருக்கும். காலப்போக்கில் அதன் அளவை அதிகரித்து கொண்டு செல்லலாம். இப்பொழுது ஆசனங்கள் முடிவுற்றதன் காரணமாக மீண்டும் வஜ்ராசனத்திலிருந்து இன்று செய்த யோகாசனத்தின் பலனை எங்கள் உடலும் மனதும் அடைவதற்காக நாங்கள் ஓர் வணக்கத்தை செலுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. இப்பொழுது மெதுவாக வஜ்ராசனத்திற்கு வாருங்கள். மெதுவாக கையை எடுத்து கும்பிட்டுக் கொள்ளுங்கள். நெஞ்சில் ஆழமாக 2 அல்லது 3 தடவைகள் மூச்சை உள்வாங்கி வெளியனுப்புங்கள். ஓம் ஓம் ஓம். இன்று யாம் கற்ற யோக கலையால் எமது உடலும் உள்ளமும் நலம் பெறுமே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தியே. மெதுவாக வலது கை கட்டவிரலம் அடித்து மற்ற விரல்களால் பொத்திக் கொண்டு கைகளை பின்னே கொண்டு சென்று இடது கையால் வலது கை மணிக்கட்டை பிடித்து கொண்டு மூச்சை வெளிவிட்டவாறு சசாங்காசனத்திற்கு வரவும். மெதுவாக தலையை நிமித்தி மூச்சை உள்ளெழுத்தவாறு பின்னோக்கி வரவும். உங்கள் கைகளை முன்னே எடுத்து உங்கள் கைகளை உரசி முகம் காது பகுதி கழுத்து பகுதியை துடைத்து மெதுவாக உங்கள் கைகளை பார்த்து கண்களை திறந்து கொள்ளுங்கள். மெதுவாக சரிஞ்சு உட்காருங்கள்.